ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் to ஸ்கூல் Students கார்னர் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி அவுலி ஸோ இந்த அவுலி லெசனை வந்து யார் நரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கோஷ் ஸோ இந்த லெசனோட ஸ்டோரி ஆக்சுவலாக மெயின் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் ஒரு டாட்டர் அண்ட் அ அவுல் ஓகேவா ஸோ அண்ட் அண்ட் அவுல் ஸோ இந்த அவுல் மதர் அண்ட் டாட்டர் டாட்டர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாயல் ஸோ இவங்க தான் மெயினாக இந்த ஸ்டோரியை ஃபுல்லாகவே வந்து இருப்பாங்க ஸோ கம்மிங் டு த ஸ்டோரி மாம் பாயல் ஈல்ட் இன் பேனிக் அவுல் இஸ் கான் ஸோ அந்த பாயல்னு சொல்லியிருந்தோம் இல்லையே அந்த டாட்டர் அவள் வந்து ஈல்ட் இன் பேனிக் அப்படின்னா ஒரு ஷவுட் பண்ணுறா பயத்தில் கத்ரா அவுல் இஸ் கான் எப்படி கத்ரா அவுலி இஸ் கான் அவுளி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு வேர் உட் ஷீ ஹாவ் காட் பாயல் her mother said க்ராஸ்லி she was right there ஸ்லீப்பிங் இன் her கேஜ் அது லிட்டில் வாயில் அ எங்கே போயிருப்பா பாயல் அவ அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது அவர் சொன்னதுக்கு எதிர்மறைவாக அடுத்தவ கேள்வி கேட்குறாங்க நான் இப்போ தானே பார்த்துட்டு வந்து அந்த கேஜில் தூங்கிட்டு இருந்தாலே எங்கே போயிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க பட் ஷீ இஸ் நாட் டேர் நவ் அண்ட் மாம் த டோர் டு த கார்டன் இஸ் ஓப்பன் தட் காட் பாயல் மதர் ரன்னிங் இன் டு த ரூம் ஷியர் அண்ட் ஆஃப் தேர் வாஸ் நோ சைன் ஆஃப் அவுலி ஸோ அவன் என்ன சொல்கிறா நான் நல்லா பார்த்துட்டு அவன் அங்கே கிடையாதுமா அதே மாதிரி கார்டனோட டோர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மதருக்கு கொஞ்சம் பயம் வந்து என்ன பண்ணுறாங்க கார்டன் டோர் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமில் போய் பார்த்தாங்க அப்படின்னா அவள் இருந்ததுக்கான ஒரு சைன் கூட இல்லை அதாவது இவ்வளோ நேரம் இங்கே இருக்குது இல்லை வேறு எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருக்குன்ற மாதிரி எந்த ஒரு சைனுமே அவங்களுக்கு தெரியல ஓகேவா அறிகுறியுமே தெரியல வாட் வாஸ் அண்ட் அவள் டூயிங் இன் ஹவுஸ் யூ ஆஸ்க் நம்ம நினைக்கலாம் ஒரு வீட்டில் அவளை என்ன இருக்கோம் அவளை கூடமாக வந்து ஒரு பெட் அனிமலாக வளர்ப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா வெல் பாயல் மாம் வா பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் ஹோம் டு ஆல் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் மெயின்லி அபண்டான்ட் அனிமல்ஸ் பீப்புள் ப்ராட் லாஸ்ட் டாக்ஸ் தி கேட்ஸ் அண்ட் பேபி பேர்ட்ஸ் தட் ஹேட் ஃபாலன் அவுட் ஆஃப் த கேஜஸ் டு பாயல்ஸ் மதர் ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பாயலோட வீடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் க்ரியேச்சர்ஸ்க்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியோடு தான் அந்த வீட்டில் இருப்பாங்க அதாவது அங்கே எதாவது லாஸ்ட் டாக்ஸ் தொலைஞ்சு போன நாய்கள் இல்லைனா அடிப்பட்ட பூனை இல்லைனா வந்து அப்போ தான் வந்து எக்ஸ்லாம் வந்து ஹேச் ஆகி வந்த பேபி பேர்ட்ஸு கேஜ்லேருந்து தெரியாமல் விழுந்த பேர்ட்ஸு இந்த மாதிரி எங்கள் சரௌண்டிங்கில் வந்து அபண்டன்ட் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் அனிமல்ஸ்னால் ஆதரவு இல்லாத அனிமல்ஸ் ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து பாயலோட வீட்டில் கொடுப்பாங்க அங்கங்கே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது அழகாக வளர்ப்பாங்க அதுதான் வந்து பாயலோட மதரோட ஒரு ஹாபி மாதிரியும் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு மனசுன்னு கூட சொல்லலாம் நம்ம ஓகேவா ஸோ இட் வாஸ் நாட் தட் தே ஹேட் அ லார்ஜ் ஃபார்ம் ஆர் ஈவன் அ லார்ஜ் ஹவுஸ் இட்ஸ் ஜஸ்ட் தட் எவ்ரி ஒன் நியூ தட்ஸ் பாயல் மதர் ஹேட் அ பிக் ஹார்ட் பட் ஈவன் என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் யூஸ்ட் டு சச் அன்எக்பெக்டட் விசிட்டர்ஸ் ஹவுலீஸ் அட்வான்ட் ஹேவ் பின் மெமரபிள் ஸோ நிறைய விசிட்டர்ஸ் வந்து பாயலோட வீட்டுக்கு அதாவது நிறைய கிரியேட்டர்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க சுற்றி இருக்கிற வீட்டிலேருந்து விடுவாங்க அதுக்குன்னு பாயலோட வீடு ஒன்றும் பெரிய பண்ணையோ இல்லை பெரிய வீடோலாம் கிடையாது நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் வீடு தான் அது ஸோ அங்கே வந்து வீடு அங்கே தங்குறதுக்கு இடமே இல்லைன்னாலும் பாயலோட அம்மாவோட மனசு எப்படியா ரொம்ப ப்யூரான ஹார்ட்டு எல்லாத்தையுமே வந்து பெரிய மனசு அவங்களுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க எதையுமே வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது நம்ம நல்லா வளர்த்து அதை இது பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசோடு இருக்கிறதுனால சுற்றி இருக்கவங்க எல்லாமே நிறையா கிரியேச்சர்ஸை கொண்டு வந்து விடுவாங்க அங்கே அதுலேயே வந்து அவுளி வந்தது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப மெமரபுளான விஷயம்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுளியை யார் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃபாலி ஓகேவா ஷிஃபாலி தீதி ஹேட் ஜஸ்ட் டேர்ன்ட் அப் ஒன் டே ஒரு நாள் வந்து ஷிஃபாலி தீதி தீதின்னா அக்கான்னு அர்த்தம் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அந்த அந்த அவுளியை எதில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கேரியிங் அ கார்ட்டூன் கார்ட்டூன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பேட்டி சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து கார்ட்டூன் ஓகேவா ஸோ அப்போ அந்த கார்ட்டூனை வந்து ஷிஃபாலி தீதின்றவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த கார்ட்டூன் அவங்க அம்மா பாயலோட மதர் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அவங்க சின்ன அவுலெட்ஸ்லாம் இருந்துச்சு சிட்டிங் இன் ஒன் கார்னர் ஒரேர் என்ன ஒரே ஒரு அவுட்லெட் வந்து இருந்துச்சு ஒரு கார்னரில் உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு ஓகேவா ஸோ வென் பாயல்ஸ் மதர் ஓப்பன் த கார்ட்டூன் தேர் வாஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் அவுலெட்ஸ் சிட்டிங் இன் ஒன் கார்னர் அ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரவுன் அண்ட் கிரே பாயல்ஸ் மதர் பிக் ஹர் ஹப் ஜென்ட்லி அண்ட் பிளேஸ்ட் ஹர் இன் ஹர் லேப் டேக்கிங் டு ஹர் ஜஸ்ட் ஆஸ் ஷீ உட் டு த டாக்ஸு அதாவது அந்த பாயல் மதர் என்ன பண்ணாங்க அந்த அவுட்லெட் வந்து ஒரு பால் மாதிரி ஒரு ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் ஒரு கார்னரில் அந்த கார்ட்டூனில் உட்காந்து சட்டப்பேட்டியில உட்காந்துட்டு இருந்துச்சு அதை அழகாக அதை எடுத்து அவங்களோட மடியில் வச்சுக்கிட்டாங்க எப்படி நாய்க்குட்டிகளை கொஞ்சுவாங்களோ அதே மாதிரியே அந்த கிட்டேயும் என்ன பண்ணாங்க பேசினாங்க ஷீ ஹேட் நெவர் ஹேண்டில் த அவுல்ஸ் பிஃபோர் இதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்து பழக்கம் இருக்காது இல்லையா அவுல்ஸை ஹேண்டில் பண்ணி அதாவது அதை வளர்த்து ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஸோ ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல் நாட் டு கெட் பெக்கடை பெக்கடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கில் அதாவது அவர் நெகம் கூட அவங்களோட நெகம் கூட அதில் படாமல் அதை வந்து எங்கேயும் அதை துன்புறுத்திடாமல் ஒரு லைட்டான கேரில் ஜென்டிலாக அதை தூக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கேர் எடுத்து தூக்குனாங்க ஸோ வெந்த அவுல் காட் யூஸ்ட் டு ஹர் அண்ட் சீன் ரிலாக்ஸ் இனஃப் ஸோ அந்த அவுள் அவங்க அம்மாவோட அரவணைப்புக்கு வரும்போது பாயலோட அம்மாவோட அரவணைப்புக்கு வரும்போது அது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுச்சு

கூண்டில் வந்து அயன்ராட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கம்பியில் ஏறி போயிட்டு உட்காந்துக்குச்சு ஓகேவா ஐ வில் ஷோ யூ த பேபி அவுட்லெட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் பேபி அவுட்லெட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பால் மாதிரி இருக்குது இல்லையா இதில் ஒரு அவுட்லட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்டூன் அந்த அட்டை அவங்க அம்மா வச்சு என்ன பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஷிஃபாலி தீதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது பார்க்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இல்லையா அதனால் இது மேலே எதுவும் படாமல் அதை தூக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டில் அதை விட்டாங்க

பாயல் வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்க அம்மாட்ட கேட்குறான் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஸோ அவங்க அம்மா அழகாக சிரிச்சிட்டு சொல்கிறாங்க நீயே ஒரு பேர் வை அப்படின்னு ஸோ அதுக்கு அவர் சொல்கிறா எப் அவுளின்ற பேர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா அவுளி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ பேர் வச்சுட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இந்த குட்டி பேபி அவளுக்கு எப்படி நம்ம ஃபீட் பண்ணுறது அப்படி அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு ஒரு அடுத்த கவலை அவங்களுக்கு வந்துடுச்சு அவுளி வா அவுல்ஸ் ஆர் ஹண்டர்ஸ் தே ஈட் ரேட் அண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் And in a pile house, they were all vegetarian. Even the dogs, Pyle's mother, was totally anti-meat. But now that Auli had come to stay, she had to give over her dislikes for meat. That was another reason why that was a memorable day. And it was the first day that meat was brought to the house. Pile got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. தே புட் த மீச் பிஃபோர் த அவுலி ஸோ வி நோ தட் அவுல் வந்து பார்த்தீங்க ஆந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அவுலில் என்ன சாப்பிடுது ரேட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி ரேட்டு ஸ்னேக்லாம் சாப்பிட்ற இந்த ஹவுலுக்கு நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறது ஏன்னா பாயலோட அம்மா வந்து நிறைய கிரியேச்சர்ஸ் வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து மீட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அவங்க வந்து டோட்டலாக ஆன்டி மீட் அதாவது எந்த ஒரு நான்வெஜ்ஜும் என்ன பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் கூட நான்வெஜ் சாப்பிடாம தான் வளர்ப்பாங்க ஸோ அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய சோதனையாக ஆயிடுச்சு அதனால தான் வந்து அவளி அவங்க வீட்டுக்கு வந்தது வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு ஏன்னா அவளி என்ன பண்ணி ஆகணும் இந்த மாதிரியான ஃப்ளெஷ்ஷை தான் சாப்பிடும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் சரி நமக்கு வந்து மீட் பிடிக்காது அதுக்குன்னு இதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காமல் இருக்க முடியாதுன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹாஃப் கிலோ மின்ஸ்டு மீட் அப்படின்னா சின்ன 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 குட்டி பீசஸ்ஸாக வந்து மீட்டை வந்து கட் பண்ணி கால் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரியே மின்ஸ்டு மீட்டும் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க அதனால தான் அவுளியால் அந்த வீட்டுக்கு மீட் வந்ததுனால அது கூட ஒரு ரீசனாக இருக்குது அவலி வந்த நாள் வந்து மறக்க முடியாத நாள்ன்றது அஃப்கோர்ஸ் அவுலி டிடன் நோ வாட் டு டூ வித் இட் ஷி வாஸ் ஜஸ்ட் அ பேபி ஆஃப்டர் ஆல் இஃப் த மதர் அவுல் ஹேஸ் பீன் தேர் ஷீ வுட் ஹேவ் சாஃப்டட் த மீட் அண்ட் ஷோட் இட் டவுன் அவுலிஸ் த்ரோட் Pyle's mother decided she had to be a mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then was with her left hand she pressed open Owli's beak and showed the foot down. In a second, Owli fell off her perch on the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. So அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பேபி அவுளுக்கு வந்து எப்படி ஒரு மதர் அவுள் வந்து ஃபுட் கொடுக்கும் ஏன்னா அந்த ஃபுட்டை மின்ஸ்டு மீட்டாக அதுக்கு அவுளுக்கு முன்னாடி போட்டாங்க ஆனால் அதை எடுத்து சாப்பிடலை ஏன்னா அது பேபி அவுள் இல்லையா ஆனால் அவங்க யோசித்து பார்த்தாங்க ஏன் அது சாப்பிடலோடனே அவங்களுக்கு தோணுச்சு ஆமாம் பேபி அவுல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மதர் அவுல் எப்படி கொடுப்பாங்க ஃபுட்டை உங்களுக்கு நான் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்குறாங்க மதர் அவள் வந்து அவங்களோட பீக் வழியாக என்ன பண்ணுறாங்க ஃபுட்டை வந்து அந்த பேபி அவளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அப்போ அதை நல்லாத்தையும் நல்லா மசுக்கி அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதோட தொண்டைக்கு போகிற மாதிரி தான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க தன்னோடய சின்ன குட்டிகளுக்கு கொடுப்பாங்க ஸோ இவங்க இப்போ அவங்க அம்மா கிடையாது அப்போ அந்த ரோலை யார் எடுத்தாகணும் பாயலோட மதர் ஸோ அவங்க அம்மா அதே மாதிரியே ஒரு மதரை மாறி கையில் அவங்க கை மீட்டே சாப்பிடாதவங்க இல்லையா அந்த மீட்டை அவங்க கையாலேயே ஸ்க்வீஸ் பண்ணி அதாவது ரொம்ப சாஃப்ட் ஆக்கிட்டு அவங்களோட லெஃப்ட் ஹேண்டால் அதோடய பீக் இருக்குல்ல அந்த பீக்கை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க நல்லா அழுத்துனால் அது வாய் ஓப்பன் ஆகும் இல்லையா அப்போ அதே மாதிரி குட்டி குட்டியாக அதோட அந்த மின்ஸ்டு மீட்டை வந்து ஸ்குவாஷ் பண்ணி விட்டாங்க ஸோ அதை போட்ட ரெண்டு செகண்ட்லேயே ஒரு செகண்ட்லேயே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே உட்காந்துடுச்சு டக்குன்னு போட்ட உடனே உட்காந்துடுச்சு உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிடுச்சு அந்த கேஜ் மேலேயே வந்து ஒரு டெட்டாகிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படுத்துருச்சு ஸோ அவங்க அம்மாவுக்கும் அந்த அவளுக்கும் என்ன பாயலுக்கும் என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலை ஓகேவா ஸோ மாம் பாயல் கிரைடு யூ ஹாவ் கில்டு ஹ பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி அகேஷ்ட் ஹோ ஷீ செட் ஹோ வாட் ஹாவ் ஐ டன் the poor லிட்டில் bird after பாயல் and her mother had finished crying and hugging each other they டாக்கிங் talking bravely about டு to bury ஜஸ்ட் தென் அவுலி ஓப்பன்ட் ஒன் one eye தென் then ஐ eye காட் got onto her feet அண்ட் quietly climbed the perch so ஸோ என்ன பண்ணாங்கன்னா டக் ரெண்டு பேருமே வந்து ஒன்றும் புரியாமல் நிற்கும் போது உங்கள் பொண்ணு அழுதுகிட்டே என்ன கேட்குறேன் நீங்கள் தாமா அவளியை கொண்டுட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மா ஒன்றுமே புரியாமல் ஒரு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறாங்க நான் அகாஸ்ட்னா ஒரு அதிர்வோட ஒரு பயத்தோட பதட்டத்தொடன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பயந்துக்கிட்டு கேட்குறாங்க நானும் அதை கொண்ண அது சின்னோண்டு ஒரு பேர்டை நான் கொண்ணணா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு அப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க எங்கே போய் இதை வந்து பரி பண்ணுறது புதைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணும் போது அப்போ திடீர்னு என்ன பண்ணுச்சு அவுளி அதோட ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணிச்சு அப்புறம் அடுத்த கண்ணை ஓப்பன் பண்ணி குடுகுடுன்னு அதோடய காலால் நடந்து போயிட்டு அந்த ராட் மேலே ஏறி போய் அழகாக அப்படியே உக்காந்துக்கிடுச்சு ஸோ இதை பார்த்த உடனே பாயலுக்கும் அவங்க அம்மாக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பாயல் லேர்ன் தட் ஃபாலிங் ஆன் ஹர் பேக் அண்ட் ரிட்டர்னிங் டு பி டெட் வாஸ் அவுலிஸ் வே ஆஃப் டிஃபண்டிங் ஹர் செல்ஃப் அகேன்ஸ்ட் டேஞ்சர் நாட் தட் பாயல் மதர் வாஸ் அ டேஞ்சர் டு அவுலி பட் த பேபி அவுல் டி நாட் நோ தட் தென் ஸோ தட் வாஸ் அவ்லீஸ் ஃபர்ஸ்ட் டே அட் ஹோம் ஸோ பாயலுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு யாராவது அதுக்கு எதிர்த்து வந்தாங்க அப்படின்னா ஒரு டெட்டான மாதிரி அதை நடிக்கிறது தான் வந்து அவலியோட வே ஆஃப் ப்ரொட்டக்டிங் ஹர் செல்ஃப் அந்த அவளி அதை தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவே இறந்து கிடக்கிற மாதிரி நடிக்கிறது தான் வந்து அவளிக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி அதுக்குன்னு பாயலோட அம்மா அதுக்கு ஆபத்து கொண்டு வரல அது புதுசு அன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால அவளிக்கு வந்து அந்த புரியலை என்ன பண்ண வராங்கன்றது புரிஞ்சுக்க முடியாததுனால அப்படி நடந்துருச்சு இப்படி தான் அவளியோட ஃபர்ஸ்ட்டு நாள் அந்த வீட்டில் போச்சு இந்த த பிகினிங் அவுளி ஹேட் டு பி ஃபோர்ஸ்டு டு எயிட் தட் வாஸ் மார்ஸ் ஜாப் பட் அவுளி சூன் ரியலைஸ் தட் இஃப் அ ஹேண்ட் கம் பிஃபோர் Towards her it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Aulli found it difficult to know when she was being offered food and would try to take a bit of tough any hand that come her away her way. This meant lots of bitten fingers for piles and her mother. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிகினிங்கில் அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாயலோட அம்மா அதுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு ஆனால் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கை முன்னாடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுளி என்ன பண்ணுமா அதோடய பீக்கை ஓப்பன் பண்ணி காமிக்குமா என்ன ஃபுட் அதுக்காக வச்சுருக்காங்களோ அது அழகாக அது பீக்காலே அது சாப்பிடுமா ஆனால் அதுக்கு அந்த அவுளிக்கு பெரிய கஷ்டமான வேலை என்னென்னா எப்போல்லாம் கையை நீட்டுறாங்களோ அது ஃபுட் கொடுக்க தான் நீட்டுறாங்களா இல்லை நம்மளை அட்டாக் பண்ண நீட்டுறாங்களான்னு புரிஞ்சுக்காத அப்பப்போ என்ன பண்ணி வச்சிடுவான் கொத்தி வச்சுடுவான் ஸோ அதனால் பாயலுக்கும் பாயலோட அம்மாவுக்கும் நிறைய வேறு கைகள் ஃபுல்லாக என்ன இருக்கும் காயங்கள் இருக்குமா அந்த அவுலி கொத்துனதோட காயங்கள் இருக்குமா ஸோ ரீடிங் அப் மோர் அபவுட் அவுல்ஸ் அண்ட் தேர் ஹாபிட்ஸ் பாயல் டிஸ்கவர்ட் தட் அவுலி ஒரு ஸ்பாட்டட் அவுலெட் ஓகேவா ஸோ அவுலெட் பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பாயலுக்கு தெரிஞ்சிச்சு பேபி அவுலோட பேர் அவுலெட்டுன்னு நம்ம அவுலின்னு வச்சுருக்கோமே அந்த பேபி அவுலெட்டுக்கோட பேர் வந்து நார்மலாக அதோட ஜெண்டர் வந்து அவுல்லெட் அதாவது பேபி அவுல்ஸை அவ்லட்டுன்னு சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஷீ ஹேட் த டிப்பிக்கல் கிரே ப்ரவுன் கோட் இது வந்து இந்த அவுளி எப்படி இருக்குன்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கிரே ப்ரவுன் கோட் ஹெவி ஸ்பாட்டட் ஒயிட் வித் பேல் ஃபேஸ் எல்லோ ஐஸ் அண்ட் ஒயிட் நெக் பேண்ட் அவித் லைக் அ ரிபன் பாயல் டிசைடட் சோன் பா பாயல் டுக் ஓவர் த ஜப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவுலி ஷீ வாஸ் ஷீ சா த கேஜஸ் வாஸ் க்ளீன்ட் எவ்வரி டே ஷி த வாட்டர் பவுல் ஒன்ஸ் பவுலி பிஹேண்ட் டு ஈட் பை ஹர் செல்ஃப் பாயல் உட் குட் ஃபீட் ஹர் She loved the way Owly took a piece of raw meat from her hand during the day. pile kept the cage cover. Owls are night birds, so they slept during the day. At night, when Owly uh, Owls are active, Pyle took over, took off the cover. They had decided that they would let Owly fly away once she had grown bigger, but that means that she had to learn to fly. To do that, Auli has to be in a closed room. ஸோ அவங்க அம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட ஹேபிட்லாம் கற்றுக்க ஆரம்பித்தாள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான் பாயல் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாள் டெய்லியும் அதோட கேஜ் க்ளீனாக இருக்கா அதுக்கு தண்ணி இருக்கா அது கரெக்டான சாப்பாடு கொடுக்குறாங்களா இல்லை நம்ம ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது நைட் நேரத்துலலாம் அந்த கேஜை வந்து திறந்து விட்டுருவா ஏன்னா அது வந்து பகல் நேரத்தில் தூங்கும் இல்லையா அப்போ கேஜை பூட்டிடுவா பகலில் நைட்டில் ஏன் திறந்து விடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ரூமாக இருந்துச்சுன்னா அவளி பறக்க கற்றுக்கும் அப்போ பெருசாக ஆனதுக்கப்புறமா அது பறந்து எங்கே போகணுமோ சேஃப்டியாக அது ஆகிற டைமுக்கு பறந்து போட்டோம் அப்போ அதுக்கு பறக்க கற்றுக்கணுன்றதுக்காக ஒரு க்ளோஸ்டு ரூமில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க பறக்க கற்றுக்கும் அது பகல் நேரத்தில் பூட்டி வச்சுருப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ரொட்டினாக வந்தே மாதிரி அழகாக அவளியை பார்த்துக்கிட்டா இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் பேண்டு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது அங்கங்கே பிளாக் கலரு ப்ரௌன் ஐஸு கலரில் ஐஸ் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் இதுதான் வந்து அந்த அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும்ன்ற இதோட ஹேபிட்டேட்டோ இதோட கெஸ்டரையும் பார்த்து அவளையும் நிறையா கற்றுக்கிட்டான் sorry poyal nariya kathika auli so after many discussion auli cage was shifted to the library it was a lovely room with do two doors one which led to the rest of the house and other that opened into the garden it was poyal's favorite room the, it has it had tall bookshelves and she spent hours there reading all kind of books the bookshelves also had a lot of little knickknacks her mother loved pretty things and displayed them her along with the books so there were a beautiful pieces of pottery dolls from where they had travelled and of course wooden and clay animals and birds from all around the வேர்ல்டு ஸோ நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா பாயல் அந்த அவுளியை கொண்டு போய்ட்டு லைப்ரரி ரூமில் விட்டுறலாம் அங்கே வந்து இருந்துச்சுன்னா அது நல்லா சேஃப்டியாக இருக்கும் அங்கே வீட்டில் அந்த ரூம் வந்து ரொம்ப அழகான ரூமு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ரூமு அங்கே வந்து புக்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க மிக்நாக்ஸ்னால் நிறையா கலை பொருட்கள் எல்லாத்தையுமே சின்ன 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 சிறு பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா சிறு கலை பொருட்கள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அழகாக அடிக்கி வச்சுருப்பாங்க ஏன்னா அவலிக்கும் அவங்க சாரி பாயலுக்கும் அவங்க அம்மாக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால எங் ஊ எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வராங்களோ அங்கேருந்துலாம் சில பாட்ரிஸு டால்ஸு கிளே அளமேடானது ட்ரீயால் மேடானது இந்த மாதிரி உட் ஆல மேடானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அடுக்கி வைப்பாங்க அந்த ரூமில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஹவுலிக்கான கேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கதவு இருக்கும் ஒரு கதவு வந்து தோட்டத்துக்கு போகிற கதவு இன்னொரு கதவு வீட்டுக்கு வர கதவு அந்த ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவளியோட கேஜை Once Auli was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The two doors were never to be let open at night, not in the day. Even night pile would leave the cage door open and put a plate of mincemeat on the top of the cage. This was so that when Auli flew out of her cage, she would also learn to find her food. So எல்லாருகிட்டையுமே அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் போட்டாச்சு யாருமே வந்து அந்த கதவை என்ன பண்ணக்கூடாது நைட் நேரத்துலேயும் திறக்கக்கூடாது பகல் நேரத்தில் ஓரளவுக்கு திறக்கலாம் ஆனால் கரெக்டாக அவங்களோட கண்ட்ரோலோட திறந்துக்கணும் ப்ளஸ் அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா நைட் நேரத்தில் அந்த மின்ஸ்டு மீட் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னாலையா அந்த மீட்டெல்லாம் கேஜுக்கு மேலே அங்கே இங்கேன்னு போட்டு தான் அப்படின்னா அந்த கேஜிலேருந்து இருந்து பறக்க கற்றுக்கிற அதே சமயத்தில் அதோடய ஃபுட்டையும் அதை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக அப்படியுமே வந்து அவளுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரூமை the next part you initially Payal would shut the cage door every morning and when she popped in to say hello to the Owly before going to the school she would always find Owly on her perch inside the cage through the cage door was still open but Payal knew Owly was flying because of she would found bits of meat all over the room after some time Payal stopped shutting the cage door even during the day after all people seldom

ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க கேஜோட டோரை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவளியான பறக்கும் அந்த ரூம்குள்ளே சுற்றி பறந்துட்டு வரும் சாப்பாட்டுக்காகன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்பப்போ என்ன பண்ணிவிடுவாள் காலில் நேரத்தில் அந்த கதவை மூடுறதுக்கான பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிப்பாள் ஸோ கதவை திறந்து விட்டோம் அப்படின்னா அது பகல் நேரத்தில் தான் தூங்கிட்டே தானே இருக்குது எப்பயாவது தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க அதை செல்டம்னா எப்பொழுதாவது அப்படி தானே வந்துட்டு போகிறாங்க அதனால அவளுக்கு கேஜை நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோ யோசித்து ஓப்பன் பண்ணியே எவ்ரி டே வென் பாயில் கம் பேக் ஃப்ரம் ஸ்கூல் த ஃபர்ஸ்ட் திங் ஷீ வாஸ் டு பீப் இன் டு த லைப்ரரி யூஸ்வலி ஷீ வுட் ஃபைண்ட் அவர்லி ஃபாஸ்ட் அஸ்லீப் ஆன் ஹெர்பர்ச் But today it was different. The cage was empty and there was no sign of Owli. And the door to the garden was open. Mom, Pyle howled. What left the garden? Who left the garden door open? How will we find Owli now? Don't panic, said Mom. She must be somewhere around. They shut the garden door and looked in every corner of the room. Behind doors on the top of the wall, tall bookshelves in every nook and cranny. No Auli. ஸோ எப்போயுமே அவளுக்கு பழக்கம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே லைப்ரரி ஓப்பன் பண்ணி அவளியை பாப்பா அவளி வந்து தூங்கிட்டு இருக்க பொசிஷன்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு மாறாக என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்க்கும்போது அவளி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை எம்டியாக இருக்குது டோர் வின் கார்டனோட டோர் ஓப்பனில் இருக்குது பார்த்த உடனே பாயல் ஹவுல்டுனா அதிர்ச்சியில் கத்ரா ஸோ அவங்க யார் இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சது எங்கே போனால் அவளி அவளி இங்கே இல்லையே சரி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேடுவோம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அவளி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிவிட்டு கார்டன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க டோருக்கு மேலே பின்னாடி சைடில் புக் ஷெல்ஃபுக்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடுறாங்க சின்ன சின்ன இடம் கூட விடலை எல்லா சந்திலையும் தேடுறாங்கன்னா அவளி இருக்கிறதுக்கான அறிகுறியும் அவங்களுக்கு தெரியல ஜிஆர்ஸ் ரேண்ட் டவுன் பாயில்ஸ் டீக் தே ஹேட் அ வாண்டட் அவுலி டு ஃப்ளை அவே பட் நாட் சோ சூன் She was still so small and how could she hunt for her food? What if a knight or an eagle snooped down her? Finally mom said, Well now Owli has gone. We may as well as leave the doors open and air the room. Wiped her tears, piled through open the doors to the room. She hoped secretly that Owli would come in if the doors were kept open. So அவளுக்கு கண்லேருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு அவளோட கண்ணை வரைக்கும் அவங்க அம்மா எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு நமக்கு தெரியும் அவளி என்னைக்காவது ஒரு நாள் பறந்து போயிடுவான் நானும் இவ்வளோ சீக்கிரம் போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அயல் அழுவான் ஸோ அவள் எப்படி போயிட்டு ஹண்ட் பண்ணி சாப்பிடுவா ஃபுட்டை கற்றுக்கிட்டாலாம் என்னன்னே தெரியலையே அவள் சப்போஸ் ஒரு சின்ன குருவியாக இருக்கட்டும் இல்லை பெரிய ஈகிளாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று அவன் மேலே வந்து விழுந்தாவ என்ன பண்ணுவாள் ஸோ அப்படிதான் சொல்லி அவன் பொண்ணை பயப்படும் போது ஸோ விடு போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு கதவை திறந்து நல்லா ஃப்ரீயா இவ்வளோ நாள் காத்து வராமல் இருந்துச்சு இல்லையா இனிமேட்டு வீடு ஃபுல்லாக காத்தாது வரட்டும் கதவை திறந்து விடுன்னு அவங்க அம்மா சொல்லி விடுறாங்க அவளுக்கு ஆனால் அவ பாயலுக்கு ஒரு எண்ணம் நம்ம இந்த மாதிரி கதவை திறந்து விட்டா நம்ம ஒரு நம்பிக்கையில் எப்படியாவது அவளி நம்மளை வந்து தேடி வந்துடும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவை திறந்து வச்சிருப்பான் மோம் லெஃப்ட் த ரூம் டு கோ டு ஹர் ஆஃப்டர்நூன் எரன்ஸ் ஸோ ஆஃப்டர்நூன் எரன்ஸ்னால் அதுக்கப்புறம் மதியான வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யறதுக்காக அவங்க அம்மா கிளம்பிட்டாங்க அந்த ரூமை விட்டு வென் ஷி கேம் பேக் அ கப்புல் ஆஃப் ஹார் லேட்டர் பாயல் வாஸ் சிட்டிங் கேஸிங் மௌனனிங் அட் ஓலி ஸ்கேஸ் வை டோன்ட் யூ ஃபைண்ட் யுர் செல்ஃப் அ குட் புக் டு ரீட் மோம் ஆஸ்க் ஷீ நோ தட் ரீடிங் அ புக் வாஸ் த ஒன்லி வே பாயல் குட் ஷியர் ஆன் பாயல் வாஸ் சேட் ஷி ஆல்வேஸ் ரீட் ஓகே சைன்ட் பாயல் அண்ட் ஸ்டார்டர் லுக்கிங் ஃபார் அ புக் ஷீ ஹேட் நாட் ரெட் ஸோ அவங்க அம்மா மத்தியான வேலைகள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து திருப்பி ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவளியோட கேஜை பார்த்துக்கிட்டே பாயல் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா இதை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன் நீ ஒரு நல்ல புக் எடுத்து படிக்கக்கூடாது ஏன்னா அவள் லைப்ரரியில் இருக்கா இல்லையா அதனால் கேட்குறாங்க நீ ஒரு நல்ல படி இன்ன வரைக்கும் படிக்காத இருக்க புக் எடுத்து படித்தேன் அப்படின்னா உனக்கு எப்பயுமே வந்து அவள் மூடு அப்செட்டாக இருக்கும்போது புக் படித்தான்னா நல்லா ஃப்ரீயாக மாறிடுவான் நல்லா கேர்ஃபுல்லாகிடுவான்றதுக்காக அவங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க உடனே இவ்வளோ சொல்லுவாள் சரி நான் ஓகே நான் ஒரு இன்ன வரைக்கும் படிக்காத ஒரு புக் எடுத்து நான் படிக்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்குவாள் ஷி நோட்டிஸ்ட க்யூரியோ ஆன் த ஷெல்ஃப் தட் ஷி ஹட் நெவர் நோட்டிஸ்ட் பிஃபோர் ஸோ க்யூரியோ அப்படின்னா ச சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி தான் அசையாமல் அப்படியேவே வந்து சிலையாட்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குட்டி பொம்மையாட்டம் அவங்க பார்க்குறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பொம்மையாக வாங்குறது ரூமில் பார்த்தது கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்க நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து புக்கோடு சேர்த்து அடுக்கி வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி ஹலோ வேர் டிட் திஸ் ஒன் கம் ஃப்ரம் ஷீ வண்டர்டு அவ கேட்குற இது எங்கேருந்து வந்துச்சு வேர் டிட் ஹர் மதர் கெட் த அவுல் ஃப்ரம் இந்த இந்த மாதிரி ஒரு அவுல் மாதிரி இருக்கிறது எங்கேருந்து அம்மா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஷீ வாஸ் அபவுட் டு பிக் இட் அப் வென் த த்யூரியோ ஓப்பன்டு ஒன் ஐ ஸோ அதை கையில் அவங்க எடுக்கும் போது அது என்ன பண்ணுச்சு கண்ணை சிமிட்டுச்சு இட் வாஸ் அவுலி புட்டாண்டிங் டு பி அ க்யூரோ ஸோ இது வந்து அவுளி அதாவது நம்ம வளர்த்த அந்த அவுளி தான் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லாத சில மாதிரி நடிகை கற்றுக்குச்சு மாம் பவுல்டு பா பாயல் நல்ல சந்தோஷத்தில் கத்துறா மா திருப்பி வந்து பார்க்குறாங்க இப்படி என்னை பயமூத்திருச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு நீ என்னை இந்த மாதிரிலாம் பயமூத்தக்கூடாது நீ உன் கேஜ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாயல் என்ன பண்ணுறான் அந்த அவளியை கொண்டு போயிட்டு உள்ளே வைக்கிறா அந்த உள்ள வைக்கும் போது இவ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறா பாயல் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்வேர்னா ப்ராமிஸ் ஸோ அவளி என்ன பண்ணது கண்ணை விங்கடுனா கண்ணை சிமிட்டி அவள்கிட்ட சைன் பண்ணுது நான் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் அதை தூக்கி என்ன பண்ணுறா எடுத்து உள்ளே வைக்கிறாள் நம்ம லெசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் அந்த ஃபுட்டு வைக்கும் போது அது இறந்து போன மாதிரி நடிக்கும் இல்லையா அதே மாதிரி இவங்க ரூமில் சின்ன சிலையாட்டம் போய் என்ன பண்ணிடுச்சு பொம்மையோட பொம்மையாக உட்காந்துடுச்சு அப்போ பாயலுக்கு தெரியலை ஸோ அவள் கடி கண்டுபிடிக்கும் போது அதை எடுத்து அவள் அதை பார்க்கும்போது கண்சு காட்டும் போது தான் அவளுக்கு தெரியுது இது வந்து பொம்மை கிடையாது இது அவளி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாரி நீ போகூடாதுன்னு அவளை அதை திட்டின இந்த அவுளி என்ன பண்ணுது கண்ணை சிமிட்டி அவளுக்கு அழகான ஒரு சைன் காமிக்குது கம்யூனிகேட் பண்ணுது அவள் பாயல் கூட மறுபடியும் அதை கேஞ்சில் வச்சு பூட்டிடுறான் ஸோ இது வந்து ஒரு அஃபக்ஷன் பிட்வீன் த கிரியேச்சர்ஸ் அண்ட் த பீப்புள் நம்ம எப்பயுமே வந்து நான் நான் நல்லா பேச முடியாத சில மிருகங்கள் சரி இல்லை பேர்ட்ஸ்கிட்டையும் சரி நம்ம பாசமாக இருந்தோம் அப்படின்னா எப்பயுமே அது நம்மள்ட நன்றி உணர்வோடு இருக்கும் ஸோ பீப்புளை விட அனிமல்ஸ் வந்து ரொம்பவும் நம்ம மேலே நன்றி கடனாகவும் நன்றியோடயும் இருப்பாங்க இதுதான் வந்து இந்த லெசனில் நம்ம எடுத்துக்கிற ஒரு தீம் ஸோ அனிமல்ஸையும் அன்வான்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது ஹர்ட் பண்ணக்கூடாது ரீசனே இல்லாமல் ஹர்ட் பண்ணக்கூடாது நம்மளது ஏதாவது துன்புறுத்தாத வரைக்கும் நம்ம அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது ஸோ திஸ் இஸ் தீம் ஆஃப் தி ஸ்டோரி இட் இஸ் அ நைஸ் ஸ்டோரி விச் வாஸ் நரேட்டட் பை விஜயா கோஷ் அண்ட் இது மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ரைட் ஃப்ரம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்டோட லெசனில் இருக்க டாப்பிக்ஸோட வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் தென் வீக்லி வீக்லி நாங்கள் கிராஃப்ட் ஒர்க்கும் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க் யூ ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ்